friends, Vijaya Gramathu Samayal paakravanga anaivarukku vanakkam. Namma innaiki bread roast pannirukom. Mutta vachi romba taste ah or bread roast pannirukom. Romba easy ah pannirlam. Romba taste ah irukum. Idu eppadi pannalam paakalam. Vaanga. Idukku first or paathram eduthu vechidunga. Illa muttai cut panni uthirlam. நான் 6 முட்டை எடுத்துக்கேன் நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துடுங்க இப்போ இதல லைட்டா உப்பு போட்டுறலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுறலாம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகாய் பொடி போடலாம் தவளம் போட்டு நல்லா கலக்கிடுங்க இல்ல உங்களுக்கு வெங்காயம் தேவனா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் எண்ணெய் போடல தலக்கு முட்டை கலக்கنا போதும் இத இன்னும் ஒரு சைடுல வச்சிரலாம் அடுத்து நம்ம பிரெட் கட் பண்ணிரலாம் இந்த சைடுல உள்ளத ஒண்ணும் கட் பண்ணி போட வேண்டாம் இப்ப சென்டர்ல கட் பண்ணிடுங்க இல்ல 4 பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இனி இந்த பிரெட்ட 4 கட் பண்ணிக்கலாம் பிரெட்டும் கட் பண்ணியாச்சு நம்ம இனி சீஸ் கட் பண்ணிரலாம் அடுத்து இந்த மாதிரி சீஸ் எடுத்துக்கலாம் இது கடையில கேக் வாங்குற கடையில கிடைக்கும் உங்களுக்கு இதையும் பாதியா கட் பண்ணி வச்சிரலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு சீஸும் கட் பண்ணி வச்சிரலாம் மூணு சீஸும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம இனி அடுப்புல போட்டு எடுத்துறலாம் அடுத்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிடுங்க சிம்மிலே வச்சிடுங்க லைட்டா சூடானதுமே ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம் இந்த வெண்ணெய் கொஞ்சம் உருகட்டும் வெண்ணெய் உருகுறது நம்ம கலக்கி வச்சிருக்க முட்டையில கொஞ்சம் ஊத்திடலாம் ஒரு ரெண்டு முட்டை அளவுக்கு ஊத்திடுங்க இந்த முட்டை சைடுல லைட்டா வேக ஆரம்பிச்சதுமே நம்ம பிரெட் வச்சிரலாம் இந்த மாதிரி லைட்டா இப்படி முக்கிட்டு மாத்தி வைங்க இன்னொண்ணு வச்சிரலாம் இது கொஞ்சம் வேகட்டும் நம்ம இத மாத்தி போட்டுறலாம் அது போட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்குறதெல்லாம் இப்படி மடிச்சு வச்சிருங்க அடுத்து எப்பமே சிம்மில வச்சிடுங்க இப்போ இதுக்கு சைடுல மட்டும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வச்சிடுங்க இந்த சைடு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சீட்ஸ் வச்சிரலாம் அளவுக்கு வச்சத இத மாத்தி போட்டுறலாம் இப்படி நம்ம இப்ப வச்சிருக்க சீஸ் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கு கொஞ்சம் வெண்ணெய் போட்டுறலாம் இப்போ நம்ம எடுத்துறலாம் இதே மாதிரி அடுத்தாலயும் ஒன்னு போட்டுறலாம் கொஞ்சம் முட்டை ஊத்திடலாம் இதில் பிரெட் எப்படி லைட்டாக முக்கிட்டு மாற்றி வச்சுக்கிடுங்க கொஞ்சம் வெந்ததும் மாற்றி போட்டுக்கலாம் இதில கொஞ்சம் வெண்ணெய் போட்டுறலாம் இப்ப நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க பிரெட்டையும் இந்த முட்டையில முக்கி எடுத்துறலாம் இதில நம்ம சீஸ் எதுவும் வைக்க வேண்டாம் இவங்க வந்து மஞ்சள் கருவு சாப்பிட மாட்டாங்க அப்படி மஞ்சள் கருவை வேண்டாதவங்க மஞ்சள் கருவை தனியாக எடுத்துட்டு வெள்ளை கருவை மட்டும் ஊற்றி கலக்கிக்கிடுங்க இப்போ பேர்த்து சாயங்காலம் குழந்தைங்க வரச்சில இந்த மாதிரி டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம் இதை வந்துடுச்சு எடுத்துடலாம் இனி
நம்ம எல்லா பிரெட்டையுமே போட்டு எடுத்தாச்சு. இங்க பாருங்க, சின்ன சின்னதா கட் பண்ணதையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இத நம்ம கட் பண்ணிரலாம். இந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம். இது weight கம்மி பண்ணணும் நினைக்கிறவங்க கூட இத எடுத்து சாப்பிடலாம். அங்க அதனால வெண்ண ஊத்தி பண்ணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.